சுவாமி சரணம். அனைத்து ஐயப்பமார்களுக்கும் என்னோட பாத நமஸ்காரங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா, நம்மளோட வரலாறை நம்ம மறந்ததுனால தான் என்ன பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு காரணம் தெரியாமல் சில விஷயங்களை புறக்கணிச்சிட்ருக்கிறோம். சில விஷயங்களில் மற்றவங்க நம்மளை தவறான முறையில் கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க 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 ஐயனோட வரலாறு என்ன அப்படின்றத பற்றியும், ஐயனோட வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் ஏன் பண்ணுறோம், என்ன காரணத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னு டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இருமுடி ஏன் கட்டிட்டு போகிறோம், ஏன் பேட்டை துள்றோம், ஏன் சரங்குத்தி எடுத்துகிட்டு போகிறோம், ஏன் வாபர் சுவாமியை கும்பிட்றோம், ஏன் வாபுனர் சுவாமி அதாவது பேட்டை சாஸ்தாவை கும்பிட்றோம், ஏன் கிரத சாஸ்தாவை கும்பிட்றோம், அதே மாதிரி ஏன் கல்லிடங்குன்றில் போய் கல் எடுத்து கொண்டே வைக்கிறோம், சபரிமலை ஏன் சபரிமலைன்னு சொல்கிறோம், சபரி பீடம்னா என்ன, சரங்குத்தியால்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஏன் சரத்தை கொண்டே குத்தி வைக்கும், அண்ட் அதுபோக மஞ்சள் மாதானா யார், சபரிமலையில் 18 படி, இந்த ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு காவல் தெய்வங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, கருப்பண்ண சுவாமினா யாரு, கடுத்தன சுவாமினா யாரு, அண்ட் மஞ்சள் மாதா கோவில் பக்கத்தில் இருக்கிற கொச்சு கடுத்தன சுவாமி. ஸோ இவங்களோட எல்லாரோட வரலாறையும் டாப் டு பாட்டம் அலசி ஆராய போகிறோம். நீங்கள் குருசாமியாக இருக்கலாம், இல்லை கன்னிசாமியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ப்ரூஃபோட உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களும் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைக்க போகிறோம். ஓகே, நல்லது, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயனோட வரலாறு இரண்டு மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது. இந்த இரண்டு வரலாறையும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சு நிறைய விஷயத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம், நிறைய விஷயம் ஏன்னு தெரிய மாட்டேக்கு. அந்த இரண்டு வரலாறில் முதல் அவதாரம் ஐயனோட மணிகண்ட அவதாரம். ஸோ அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஐயன் மணிகண்ட அவதாரம் எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லணும்னா, ஐயன் புலிப்பால் எடுத்துட்டு வந்தார்ல, ஸோ அது எந்த காலகட்டம் அப்படின்றத மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயன் நம்ம கலியுக வரதன்னு சொல்லுவோம் அப்படிதானே, கலியுகத்தோட தொடக்கத்தில் ஐயன் தோன்றினார் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஐயன் நம்ம எல்லாருமே கலியுக வரதன்னு சொல்கிறோம். ஸோ ஐயன் தோன்றிய காலமாக கருதப்படுறது எப்போ அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, கலியுகம் ஆரம்பித்து இப்போ 5124 வருஷம் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் கோட்பாடு. ஸோ இந்த கோட்பாடு எதில் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, விஷ்ணு புராணம் அப்படின்ற புராணத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. இந்த விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய 4 யுகங்கள், அந்த 4 யுகங்களோட கால அளவு எல்லாமே நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த விஷ்ணு புராணம் எப்போ எழுதப்பட்டதாக கருதப்படுது அப்படின்னா, கிமு 2ஆம் நூற்றாண்டு, அதாவது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த வருஷம் கிபின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வருஷம் கால்குலேட் பண்ணுறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புராணம் தான் விஷ்ணு புராணம். அந்த விஷ்ணு புராணத்தின் அடிப்படையில் கலியுகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5124 வருஷம் ஆயிடுச்சு, டில் 2022 வரைக்கும் சரிங்களா. இந்த கலியுகத்தோட ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 432,000 வருஷம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஐயன் கலியுக வரதன் அப்படின்றதுனால ஐயன் கட்டாயமாக கலியுகத்தோட தொடக்கத்தில் தான் தோன்றியிருக்கணும். ஸோ அதனால் இந்த புராண கால வரலாறு எப்ப நடந்ததுனா, இப்பையிலிருந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு புராண கால வரலாறு அப்படின்றத எல்லாரும் நினைவு வச்சுக்கோங்க. ஐயனோட அந்த புராண கால வரலாறு டீடைலா பார்த்திரலாம். ஐயனோட இந்த புராண கால வரலாற்றை எதன் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, பூதநாத உபாக்கியானம் அப்படின்ற புத்தகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல போறேன். எதனால இந்த புத்தகத்தை உங்களுக்கு மேற்கோளா காட்டுறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் வந்து யாரோ ஒருத்தர் அவரோட கற்பனை அடிப்படையில் எழுதல, பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு ஒரு புராணத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. இந்த பிரம்மாண்ட புராணத்தை எப்ப எழுதினாங்க அப்படின்னா, கிபி 4ஆம் நூற்றாண்டு. இந்த பிரம்மாண்ட புராணம் ஐயனை பற்றியான வரலாறு கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களோட வரலாறுமே அந்த பிரம்மாண்ட புராணத்தில் இருந்தது. ஏன்னா காலம் செல்ல 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 நிறைய வழிபாட்டு முறைகளை மாற்றிடுறாங்க, ஸோ அது காலத்துக்கும் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக பழங்கால ஓலைச்சுவடிகள் எழுதினதான் அந்த பிரம்மாண்ட புராணம் சரிங்களா. இந்த பிரம்மாண்ட புராணத்தில் ஐயன் சார்ந்து அவங்க கூறியிருக்க விஷயங்களை மட்டும் எடுத்து தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள். அந்த புத்தகம் தான் பூதநாத உபாக்கியானம் சரிங்களா. ஸோ அந்த புத்தகத்தை மேற்கோளாக காட்டி தான் இந்த என்டையர் அதாவது புராண கால ஐயனோட வரலாறு உங்களுக்கு முழுவதுமாக சொல்ல போகிறேன். இந்த வரலாற்றில் வந்து நிறைய பேர்களை வந்து இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேர் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் அந்த பேர்களாகட்டும் அது குறித்து எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நான் சொல்கிற வரலாற்றோட இந்த பேர் உங்களுக்கு புரியலனா கூட அந்த பேரை மீன் பண்ணி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே தெளிவாக புரியும். இந்த கதை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லோகங்களில் நடைபெறும். எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில் நிறைய கதைகள் கேட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதிலலாம் வான்லோகம் ஒன்று சொல்லுவோம், இல்லை தேவலோகம் சொல்லலாம். அந்த வான்லோகம், பூலோகம் அண்ட் பாதாள லோகம், இந்த 3 லோகத்திலையுமே அந்த கதைகள் நடைபெற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அந்த 3 லோகத்தையுமே நீங்கள் இணைஞ்சு கேட்டுக்கோங்க. அதாவது மனிதர்கள் இருக்கிறது இந்த பூலோகம், இந்த பூமி சரிங்களா. இதே இது தேவர்கள், முனிகள், ரிஷிகள், ஸோ இவங்கள்லாம் இருக்கிறது வான்லோகம், அண்ட் அரக்கர்கள், அசுரர்கள் இவங்கள்லாம் இருக்கிறது பாதாள லோகம் அப்படின்னு நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. கலியுகம், கலியுகத்தை பற்றி உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, 4ல் 3 பேர் அறநெறி தவறி நடக்கக்கூடியவர்களாகவும், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அறநெறியை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருப்பாங்க.
இந்த வேறுபாட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக மும்மூர்த்திகளின் அம்சமான தத்தர் பூமியில் அவதரிக்கிறார். அதே மாதிரி சரஸ்வதி, பார்வதி, மகாலட்சுமி, ஸோ இந்த மூன்று தேவியரோட அம்சமாக லீலாவதி தாயார் தத்தரோட மனைவியாக அந்த பூமியில் அவதரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தத்தருக்கு தான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோன்றது புரிஞ்சிருச்சு. தன்னோட படைப்பின் நோக்கம் அறிந்த தத்தர் இந்த பூமியெங்கும் அறநறைய செழித்தோங்க செய்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தத்தர் தன்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே அறநறை கொடுத்தாச்சு, இனிமே நம்ம முக்தியை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியான லீலாவதியை சொல்லி நான் முக்தி பாதையை நோக்கி போக போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க மனைவியான லீலாவதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம இந்த பூமியிலே இன்னும் கொஞ்ச நாள் இந்த இல்லற வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தத்தர் அவங்களுக்கு எடுத்து உரைக்கிறாரு, இல்லை நம்மளோட பிறப்போட நோக்கம் இது தான், ஸோ நம்ம அறநறி எல்லாருக்கும் போதிச்சாச்சு, தென் நம்ம முக்தி நிலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் லீலாவதி தாயார் அதை கேட்குற மாதிரி இல்லை. ஸோ இதனால் கோபம் அடைஞ்ச தத்தர் லீலாவதி தாயாருக்கு ஒரு சாபம் வர்றாரு, நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேன், ஸோ நீ இனிமேல் அடுத்த பிறவியில் மகிஷி முகி அப்படின்ற ஒரு அரக்கியாக அந்த பூலோகத்தில் பிறவி எடுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பதிலுக்கு லீலாவதி தாயார் தத்தருக்கு ஒரு சாபம் வர்றாங்க, நான் மகிஷி முகியாக நான் பிறந்தேன்னா நீ மகிஷனாக பிறந்து இந்த டைம் வாழ முடியாத அந்த இல்லற வாழ்க்கையை அடுத்த முறை கட்டாயமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி லீலாவதி தாயார் தத்தருக்கு சாபம் வர்றாங்க. ஸோ தென் தத்தர் அங்கேருந்து போய் மறைஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து கரம்பன், ரம்பன் அப்படின்ற ரெண்டு அசுரர்கள் தனக்கான குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நோக்கி தவம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட முக்கியமான நோக்கமே என்னென்னா, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மூன்று உலகத்தையும் ஆட்சி செய்வராக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம். அதனால் கரம்பன் என்ன பண்ணுறாருன்னா நீரில் மூழ்கி தவம் இருக்கிறாரு. அண்ட் ரம்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னை சுற்றி அக்னியை உருவாக்கி அதில் தவம் இருக்கிறாரு. சரிங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் இவங்களோட தவத்தை கலைக்கணும் அப்படின்னு முற்படுறாரு. ஸோ இந்திரன் அப்படின்னா யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்திரன்னா யாருன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட வான்லோகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வான்லோகத்தில் மகான்கள், ரிஷிகள், முனிகள், தேவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் யாரோ அவர் தான் இந்திரன். அந்த தலைவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவங்களோட ஆசைகள் நிறைவேறும் பட்சத்தில் கண்டிப்பாக வான்லோகத்தில் சமநிலை கெட்டு போகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ரெண்டு அசுரர்களையும் அழிக்கணும் முடிவு பண்ணுறாரு. நீரில் தவம் செஞ்சுட்டு இருந்த கரம்பனை இந்திரன் முதலை வடிவமாக மாறி அவரை அழிச்சிடுறாரு. இந்த நெருப்பில் தவறு செஞ்சுட்டு இருந்த ரம்பனை அவரால் அழிக்க முடியலை. தன்னோட சகோதரனான கரம்பனை கொலை செஞ்சதை தெரிஞ்சுக்கிட்ட ரம்பன் இனிமேல் எனக்கும் இந்த பூலோகத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மாய்ச்சிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அக்னி தேவர் அவருக்கு முன்னாடி தோன்றி உனக்கு வேண்டும் வரம் கேள் அப்படின்றாரு. அக்னி தேவன்கிட்ட ரம்பன் என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னா, எனக்கும் என்னோட சகோதரனான கரம்பனுக்கும் இந்த உலகை ஆளக்கூடிய வாரிசுகள் வேண்டும். ஸோ இதுக்காக தான் கரம்பனும் தவம் செஞ்சார். பட் ஆனால் அவர் இப்போ இல்லை, இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த வரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அக்னி தேவரும் கண்டிப்பாக இந்த மூன்று உலகையும் ஆளக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்னி தேவர் மறைஞ்சிடறாரு. ஸோ அதோட ரம்பன் வந்துட்டுருக்காரு, இதோட காலதாமதப்படுத்த வேண்டாம், எனக்கு இந்த உலகத்துலேயும் வாழ விருப்பம் இல்லை, என்னோட எண்ணம்னா என்னோட வாரிசு கண்டிப்பாக அந்த மூன்று உலகத்தையும் ஆளணும் அப்படின்றதான்னு சொல்லிட்டு ரம்பன் வந்துட்டு இருக்கப்போ ஒரு பெண் எருமையை பார்க்குறாரு. தன்னை ஒரு ஆண் எருமையாக மாற்றிக்கிட்டு அதோட இணை சேரலான்னு முடிவு பண்ணி தன்னை ஒரு ஆண் எருமையாக மாறுறாரு. அப்புறமா பாதாள உலகத்துக்கு போய் ரெண்டு எருமைகளும் இணை சேருது. இதனோட வெளிப்பாடாக இறுதியாக மகிஷாசுரன் இந்த பூமியில் அவதரிக்கிறார். கரம்பனோட மனைவிக்கும் மகிஷமுகி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த பெண் குழந்தை யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தத்தரால் சபிக்கப்பட்ட லீலாவதி தாயார். ஸோ அவங்க அவரோட சாபத்தின் அடிப்படையிலேயே மகிஷமுகியாக கரம்பனோட மகளாக பிறக்கிறாங்க அந்த பூமியில். ரம்பனோட மகனான மகிஷாசுரன் அவனோட பிறப்போட நோக்கம் புரிஞ்சுக்கிறான் ஒரு குறிப்பிட்ட பீரியடில். அப்புறமா பிரம்மதேவன் நோக்கி அவன் தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தால் மனம் குளிர்ந்த பிரம்மதேவன் அவருக்கு முன்னாடி தோன்றாங்க. ஸோ மகிஷாசுரன் என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், அதாவது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மதேவன் சொல்லிட்டாரு, உயிராக பிறந்தா கண்டிப்பாக அழிவு அப்படின்னு ஒன்று உண்டு, இருந்தாலும் நீ கேட்டதுனால உன்னோட மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எப்படி உன்னோட மரணம் இருக்கோ நீயே தீர்மானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ மகிஷாசுரன் என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னா, எந்த ஆண்மகனாலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை கேட்குறாரு. ஸோ பிரம்மதேவனும் அப்படியே ஆகட்டும் சொல்லி அந்த வரத்தை கொடுத்துறாரு. தென் அவர் இந்த மூணு உலகத்தையுமே ஆட்சி செய்கிறாரு மகிஷாசுரன். ஸோ இந்திரனை போரில் தோக்கடிச்சாச்சு, இந்த மூன்று உலகத்தையும் கொடூரமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வான்லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், முனிகள், ரிஷிகள்லாம் சேர்ந்து மும்மூர்த்திகளை வணங்கி நிற்கிறாங்க. இந்த அரக்கரோட கொடுமை தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளும் தங்களோட சக்திகள் எல்லாத்தையுமே தங்களோட தேவிக்கு கொடுக்குறாங்க.
ஸோ மும்மூர்த்திகளோட தேவிகளும் இணைஞ்சு சண்டிகா தேவி அப்படின்ற ஒரு ஆக்ரோஷமான ஒரு தேவியாக உருவெடுக்கிறாங்க. ஸோ அந்த சண்டிகா தேவி வந்து மகிஷாசுரனை அழிக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மகிஷிமுகி, அதாவது மகிஷாசுரனோட தங்கச்சிக்கு ரொம்ப பெரிய கோபம், என்னோட அண்ணன் இந்த மூணு உலகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான், பட் ஆனால் அந்த தேவர்கள் முனிகள்லாம் சேர்ந்து சண்டிகா தேவியை உருவாக்கி எங்கள் அண்ணன் அழிச்சிட்டாங்க, ஸோ நான் இதை அப்படியே விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகிஷமுகியும் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தால் மனம் குளிர்ந்த பிரம்மதேவன் அகைன் மகிஷி முனி முன்னாடி தோன்றாரு. ஸோ மகிஷிமுகி பிரம்மதேவனை பார்த்து எனக்கு மரணமில்லா வாழ்க்கை வேணுன்றாங்க. ஸோ பிரம்மதேவன் அதே பதில் தான் சொல்கிறாரு, மரணமில்லா வாழ்க்கை அப்படின்ற ஒன்று எந்த உயிர்களுக்குமே கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிறாரு. ஸோ மகிஷிமுகி ஒரு மூன்று வரங்களை கேட்குறாங்க, என்ன அப்படின்னா, பஞ்ச பூதங்களால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு முதல் வரம், இந்த உலகமே என்னை தாயாக போற்றி மதித்து வணங்கணும் அப்படின்றது ரெண்டாவது வரமாக கேட்குறாங்க, அண்ட் மூணாவது வரம் என்னோட மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மும்மூர்த்திகளுக்கும் மேலான ஒரு சக்தி தோன்றி அந்த சக்தி சாதாரண ஒரு மானிடனுக்கு 12 ஆண்டு காலம் சேவை செய்யணும், அப்படிப்பட்ட சக்தியால் மட்டும்தான் என்னோட மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி என் உடம்புல உள்ள ரோமங்களை நான் ஒவ்வொரு டைமே உதிர்க்கும் போதும் அதில் மகிழ்ச்சி படைகள் தோன்றணும், ஸோ அந்த மகிழ்ச்சி படைகள் எல்லாரையும் அழிச்சிட்டு திரும்ப எனக்குள்ளே வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரியான வரத்தை கேட்குறாங்க. ஸோ பிரம்மதேவனும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கொடுத்துறாரு. ஸோ அதோட மகிஷி முகி வான்லோகத்துக்கு போய் இந்திரன் அரைக்கோள் கூப்பிட்றாங்க, என்னோட அண்ணனை நீங்கள் சூழ்ச்சி பண்ணி அழிச்சிட்டீங்க, ஸோ நானும் ஒரு பெண் தான், வந்து என்னோட மோதுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லா தேவர்களுக்கும் ஆகட்டும் இந்திரனுக்கும் ஆகட்டும் ரொம்ப கோவம் வருது. ஸோ முன்னாடி போகும்போது தான் தெரியுது, ஸோ இவங்க இப்படி ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால இந்திரன் அந்த இடத்த விட்டு தலைமறைவாகிறாரு, தேவர்களும் தலைமறை வராங்க. ஸோ வான்லோகம் முழுவதுமாக மகிஷி முகி கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அதே மாதிரி பாதாள லோகத்தில் இருக்க அசுரர்களுக்கும் மகிஷி முகி ஒரு தலைவி ஆகிறாங்க. இப்படி மூன்று லோகத்தையும் கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் முனிகள் ரிஷிகள் எல்லாருமே சேர்ந்து மும்மூர்த்திகள் அகைன் வேண்டுறாங்க, மும்மூர்த்திகள் வாக்கு கொடுக்குறாங்க, கூடிய விரைவிலே இந்த நிலைமை எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மும்மூர்த்திகளும் இணைஞ்சு சாப விமோச்சனம் அடையணும் அப்படின்றதுக்காக மகிஷவரனை உருவாக்குறாங்க. இந்த மகிஷவரன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், லீலாவதியால் சபிக்கப்பட்ட தத்தர். ஸோ அவர் தான் இந்த மகிஷவரனாக மறுபடியும் உருவாகிறாரு. மகிஷவரனுக்கு இறைவனுடைய கட்டளை என்ன அப்படின்னா, நீ எப்படியாவது மகிஷமுகியை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அவரோட இணைஞ்சு நீ பாதாள லோகத்தில் போய் கொஞ்ச நாள் நீ வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகிஷவரனும் அதற்கேற்ப மகிஷமுனியோடு சேர்ந்து அவங்களோட காதல் கொள்கிறாங்க. இறுதியாக மகிஷி முகிய பாதாள லோகத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்க இல்லற வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. மகிஷி முகி பாதாள லோகம் போயிட்டதுனால இந்திரன் மறுபடியும் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக தன்னோட ஆட்சி நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு பீரியடில் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அந்த மோகினி அவதாரமான விஷ்ணுவோட சக்தியும் சிவனோட சக்தியும் பிரம்மனோட சக்தியும் இந்த மும்மூர்த்திகளோட சக்தியும் இணைந்து மகாதர்ம சாஸ்தா உருவாக்குறாங்க. இந்த மகாதர்ம சாஸ்தா வான்லோகத்தே வளர்றாரு, சிவனே குருவாக ஏற்றுக்கிட்டு எல்லா கலைகளையுமே கற்றுக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மும்மூர்த்திகளும் அவருக்கு எடுத்து உரைக்கிறாங்க அவரோட அவதார நோக்கம் என்னன்னு சொல்லி. பூலோகத்தில் கேரளா பகுதி ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ராஜசேகரன் அப்படின்ற மன்னனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மன்னரோட ஒரு வளர்ப்பு குழந்தையாக நீ அவதாரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளும் கட்டளையிடுறாங்க. அந்த கட்டளையின் அடிப்படையில் பாலகராக இருக்கிற மகாதர்ம சாஸ்தா பம்பா நதிக்கரையில் ஒரு சிறிய குழந்தையாக தவழ்கிறாரு. ஸோ அந்த குழந்தையோட கழுத்தில் சிவன் அளித்த அந்த மணிமாலை இருக்குது. பம்பா நதிக்கரை பக்கத்தில் போயிட்டு இருந்த ராஜசேகரன் மன்னருக்கு இந்த குழந்தையோட அழுகுரல் கேட்குது. அதை பார்த்தோன்னே குழந்தை இல்லாத தனக்கு அந்த சிவபெருமானே இந்த வரத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அன்போடு எடுத்துகிட்டு போய் தன்னோட வீட்டில் தன்னோட மகனாகவே வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கு அவர் மணிகண்டர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, குழந்தையோட கழுத்தில் அந்த மணிமாலை இருந்ததின் காரணமாக மணிகண்டர் அப்படின்ற பேர் வச்சு அவரோட குழந்தையாகவே அந்த குழந்தையை வளர்க்குறாரு. அந்த மணிகண்டரோட அருள் ஆசையினால் அந்த கேரளா தேசம் முழுவதும் செழிப்பாகுது. குழந்தை இல்லாமல் இருந்த ராஜசேகரன் மன்னருக்கு ராஜராஜன் அப்படின்ற ஒரு குழந்தையும் பிறக்கிறாரு. அவர் படிக்கிற குருகுலத்தில் மற்ற எல்லாரோடும் ரொம்ப சிறப்பாக எல்லா கலைகளையுமே கற்றுக்கிறாரு. ஒரு பீரியடில் குருகுல பயிற்சி முடிஞ்சு அவர் போகும்போது குருவுக்கு குரு தட்சிணையை கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் குரு தட்சிணை அளித்தவரே சரணமையப்பா அப்படின்னு நம்மலாம் சொல்கிறோம். நம்மளோட மணிகண்டர் குரு தட்சிணை கொடுத்தாலுமே அந்த குருவுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன ஒரு காரணம் அப்படின்னா அந்த குருவுக்கு கண் தெரியாத வாய் பேச முடியாத ஒரு மகள் இருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்தது. அதோட ஐயன் அங்கு சென்று தன்னோட அருள் மூலமாக கண் பார்வையை மீட்டு கொண்டு வருவார். அதே மாதிரி பேசும் வல்லமையும் ஐயன் அளிக்கிறாரு. அந்த குருகிட்ட சொல்லிடுறாரு, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், கொஞ்சம் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், ஒரு பீரியடில் எல்லாருக்கும் இது தானாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு குருவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதனால் ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்த அந்த குரு, நீ என்றென்றும் இந்த நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற சக்கரவர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. ஸோ இறைவன்
பொன் சிரிப்போட அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாரு. இந்த ஒரு காரணத்தினால தான் ஊமைக்கல் புரிந்தவனே சரணம் ஐயப்பா அப்படின்ற சரணத்தை நம்ம சொல்கிறோம். மணிகண்டர் இப்படி எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்த உடனே அடுத்த இளவரசராக மணிகண்டர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜசேகரன் மன்னருக்கு ஒரு ஆசை. இந்த ஆசையை தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. பட் ஆனால் மனைவிக்கு என்னதான் இருந்தாலும் இது நம்மளோட வளர்ப்பு மகன், நம்மளோட மகன் ராஜராஜன் இருக்கான். ஸோ ராஜராஜனை அரசனாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வெளிப்படுது. இந்த எண்ணத்தின் காரணமாக எல்லாரோட சேர்ந்து அவங்க சதித்திட்டம் போடுறாங்க. மணிகண்டரை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காட்டுக்கு அனுப்பிடலாம். காட்டுக்கு அனுப்பின மணிகண்டரை நம்மளே சூழ்ச்சி செஞ்சு கொன்றலாம். அதுக்கப்புறமா நம்மளோட மகன் ராஜராஜன் அரசன் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு சதித்திட்டம் தீட்டுறாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் மகாராணி தனக்கு தீராத தலைவலி ஏற்பட்டிருக்கிறதா ராஜசேகரன் மன்னன் சொல்கிறாங்க. ஸோ அரண்மனை வைத்தியரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தலைவலிக்கு மருந்தே கிடையாது, புளிப்பாலால் மட்டும்தான் அந்த தலைவலியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட மணிகண்டர் உடனே, இல்லை நான் போய் புளிப்பால் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ராஜசேகரன் மன்னன் சொல்லும்போது ராஜசேகரன் மன்னன் அதை ஒத்துக்கலை. இல்லை வேண்டாம், நீ 12 வயதே நிரம்பிய சிறு பாலகன், உன்னால் இது முடியாது, நம்ம வேற ஏதாவது முயற்சி பண்ணலான்றாரு. மணிகண்டர் அதை கேட்குறாப்புல இல்லை, தந்தையே தயவு செய்து என்னை தடுக்காதீங்க, என்னோட அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை, தயவு செய்து என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கிறாரு. வேற வழி இல்லாமல் ராஜசேகர மன்னன் அரைமனை தான் சம்மதிக்கிறாரு. புளிப்பால் எடுக்கிறதுக்காக மணிகண்டர் ஒரு வில்லும் அம்பும் எடுத்து புறப்படுறாரு. அந்த நேரத்தில் ராஜசேகரன் மன்னன், மகனே நீ போகிற வழியில் உணவுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியலை, ஸோ அதனால் சிவனின் அம்சமாக இருக்கிற முக்கனுடைய தேங்காவை நான் உனக்கு உணவாக கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னும் உனக்கு நிறைய சில பிடிச்ச பலகாரங்களை 2 முடிகளாக கட்டி உனக்கு கொடுக்குறேன், நீ அதையும் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு. தந்தையின் ஆணைக்கிறாங்க, இருமுடியை தலையில் ஏந்தி ஒரு கையில் வில், இன்னொரு கையில் அம்பு எடுத்துகிட்டு புறப்படுறாரு. ஸோ போகக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்து வியப்படைகிறாங்க. அவர் போகும்போது சில மந்திரியார்கள் கிண்டல் பண்ணுறாங்க, என்னென்னா நீ காட்டுக்கு போய் புளிப்பால் எடுக்கிறதுக்காக பெண் புலியை கூட்டிகிட்டு வர மாதிரியே குட்டி குட்டி ஆண் புலிகளையும் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. மணிகண்டர் ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ மணிகண்டர் காடு மலை பல கடந்து பொன்னம்பலமேட்டை அடைகிறாரு. பொன்னம்பலமேட்டில் சிவனால் உருவாக்கப்பட்ட சப்த பூத கணங்கள் மணிகண்டருக்காக காத்திருக்கிறாங்க. மணிகண்டரோட வருகையை அவங்க கொண்டாடுறாங்க. மணிகண்டர் அங்கே உள்ள ஒரு பீடத்தில் அமர்த்தி வணங்கி நிற்கிறாங்க. பூலோகத்தில் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பாதாள லோகத்தில் இருக்கிற மகிஷி முனிக்கு அசுரர்கள் மூலமாக மறுபடியும் இந்திரன் அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தெரிய வருது. அகைன் கோபமடைந்த மகிஷி முகி வான்லோகத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்திரனை அரைக்குவல் கொடுத்து போருக்கு அழைக்கிறாங்க. மறுபடியும் அடே இந்திரா, என்னை ஏமாற்றி பாதாளோகம் அனுப்பிவிட்டு நீ மறுபடியும் வான்லோகத்தை ஆட்சி செய்கிறாயா, வா என்னோடு சேர்ந்து போர் புரி அப்படின்னு சொல்லி அரைக்குவல் விடுறாங்க. இதை பார்த்த இந்திரனாகட்டும் அண்ட் தேவர்கள் எல்லாருமே பயந்து போய் அகைன் மும்மூர்த்திகளை வேண்டுறாங்க. மும்மூர்த்திகள் தேவர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த அவதார நோக்கத்தோட மணிகண்டர் எப்போ பூமியில் அவதரிச்சாச்சு, அவரோட அவதார நோக்கம் முடிய போகிற தருவாயில் இருக்கிறாரு. அவர் இப்போ பொன்னம்பலமேட்டில் பூதகணங்கள் சூழ இருக்கிறார் அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. ஸோ அதோட தேவர்கள் பூலோகம் வர்றாங்க. பூலோகத்துக்கு வந்து மணிகண்டரை வேண்டி பம்பா நதிக்கரில் நிற்கிறாங்க. மணிகண்டர் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி காட்சி அளிக்கிறாரு. ஐயனே, உங்களோட பிறப்பின் நோக்கம் நிறைவேற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு, என்ன மகிஷி முகி இப்போ வான்லோகத்தில் பயங்கரமாக எல்லாரோடையும் சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்கள எங்களால் கட்டுப்படுத்த முடியலை, ஏன்னா அவங்க சிலிருக்கிற ரோமங்கள்லேருந்து மகிஷ படைகள் நிறைய உருவாகி எல்லாரையுமே அழித்து சூறையாடிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மணிகண்டரும் அவரோட பூத கணங்களை கூப்பிட்டு வான்லோகத்துக்கு போயிடுறாரு. வான்லோகத்துக்கு போன மணிகண்டர் மகிஷி முகி முன்னாடி நிற்கிறாரு. மகிஷி முகி மணிகண்டரை பார்த்து, யாருடானி சின்னஞ்சிறுவன் என்னோட சண்டை புரிய வந்துள்ளாயோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேலே உள்ள ரோமங்களை உதிர்க்கிறாங்க. மகிஷி படைகள் உருவாகுது. அதே மாதிரி ஒரு சைடு அசுர படைகளும் வருது. இந்த 2 படைகளும் மணிகண்டரோட பராத்கிரமத்துக்கு முன்னாடி நிற்க முடியலை. அப்புறமா மகிஷியோட கொம்புகளை பிடிச்சி சுழட்டி அவரை மறுபடியும் பூலோகத்துக்கு தூக்கி எறிகிறாரு மணிகண்டர். பூலோகத்தில் அழுதா நதிக்கரை ஆற்றின் அருகில் மகிஷி முகி தரையில் வீழ்கிறாங்க. தன் மணிகண்டரும் பூலோகத்துக்கு வந்து அந்த மகிஷி முனி மேலே ஏறி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. இந்த ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய சத்தம் 7-14 லோகங்களுக்கும் கேட்குதான். அவ்வளோ உக்ரமாக இருந்த அந்த ருத்ர தாண்டவம். ஒரு பீரியடில் மகிஷி முனியோட உயிர் பிரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் மகிஷி முனிக்கு புரிய ஆரம்பிக்குது, என் மேலே நடனம் ஆடிட்டு இருக்கிறது மும்மூர்த்திகளுக்கும் மேலான ஒரு சக்தி அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி தன்னோட முற்புறவையும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் உணர்ந்த மகிஷி முகி இறைவனை வேண்டி நிற்கிறாங்க. இறைவா எனக்கு நீங்கள் முக்தி இளைஞ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த டைம் கோபத்தை குறைச்சிக்கிட்ட நம்மளோட மகாதர்ம சாஸ்தா நம்மளோட மணிகண்டர் தன்னோட ருத்ர தாண்டவத்தை நிப்பாட்டி தன்னோட கைகள் மூலமாக மகிழ்ச்சிக்கு மோட்சம் கொடுக்குறாரு. ஸோ மோட்சமடைந்த மகிழ்ச்சி லீலாவதி தாயாக அகைன் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாங்க. அப்புறமா லீலாவதி தாயார் தன்னோட பிறப்போட நோக்கம் புரிஞ்சுக்கிட்டு முக்தி அடைஞ்சு அகைன் வான்லோகத்துக்கே போயிட்டாங்க.
அந்த நேரத்தில் பிரம்மதேவன் தோன்றி மகிஷியோட உடல் அப்படி காற்று படுற மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா மகிஷியோட உடல் அந்த வரம் பெற்றது, காற்று படப்படப்பட மகிஷியோட உடல் ரொம்ப பெருசாகும். அதே மாதிரி உடம்புல ரோமங்கள் உதிர்ந்தாலும் மகிஷ படையில் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் காற்று படாத மாதிரி அழுதா நதிக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளத்தில் போட்டு மகிஷியை மூட சொல்கிறார் பிரம்மதேவர். அதனால் மகிஷியோட உடலை தூக்கி அந்த குழிக்குள்ளே வீசுகிறார் நம்மளோட மணிகண்டர். மணிகண்டரோட பூதகணங்கள்லாம் சேர்ந்து இந்த உடலில் காத்துப்படக்கூடாது அப்படின்றதுக்காக கல்லை வச்சு அந்த உடலை ஃபுல்லாமே மூடுறாங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் புரிஞ்சிருக்கும், நம்ம ஏன் அழுதையிலிருந்து கல் எடுத்து கொண்டு போய் கல்லிடங்குன்றில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற கல்லிடங்குன்று, ஸோ அந்த கல்லிடங்குன்றுக்கு அடியில் தான் இன்னும் அந்த மகிஷியோட உடல் இருக்கிறதா ஐதீகம். நம்மளும் ஐயனோட பூதகணங்களாக இருந்து கல்லிடங்குன்றில் கல்லெடுத்து வைக்கிறோம் அப்படின்றது தான் ஐதீகம், சரிங்களா? மணிகண்டர் அந்த நேரத்தில் பூதகணங்களோட தலைவரான வாபுனர்கிட்ட, நீங்கள் இதே இடத்துல இருந்து என்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் மூலமாக எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் கிராத சாஸ்தாவாக நீங்கள் அவங்க கூட இருந்து என்னோடய ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வரணும், திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னோட பிறப்போட நோக்கத்தை பூர்த்தி செஞ்ச மணிகண்டர் போலியான தலைவலிக்கு மருந்து கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தேவிகள் எல்லாம் பெண் புலிகளாகவும் தேவர்கள் எல்லாம் குட்டி குட்டி ஆண் புலிகளாகவும் மாறுறாங்க. தேவேந்திரன் உக்கிரமான ஒரு ஆண் புலியாக மாறுறாரு. ஒரு கையில் வில்லு, இன்னொரு கையில் அம்பு ஏந்தி தேவேந்திரன் மேலே மணிகண்டர் ஏறி அரண்மனைக்கு போகிறாங்க. போகிற வழியெங்கும் இந்த புலி கூட்டங்களை பார்த்து ஊரே பயப்படுது, நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க. நேராக அரண்மனைக்கு போனோடனே அரண்மனை வைத்தியர்கள்லேருந்து எல்லாருமே ஓடிட்டாங்க. ராஜசேகரன் மன்னனை பார்த்த மணிகண்டர் புலிமேலேருந்து இறங்கி போய், தந்தையே, நான் போன காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு, ஸோ புலிகிட்டேருந்து புலிப்பாடு எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜசேகரன் மன்னன், நீங்கள் இந்த அரண்மனையிலேருந்து போனோடனே மகாராணிக்கு தலைவலி சரியாயிருச்சு, ஸோ அதனால் புலி போலானுமே தேவைப்படாது, புலிகளை தயவு செஞ்சு அனுப்பிடுங்க, எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இறைவனும் பொன் சிரிப்பே அதுக்கு பதிலாக கொடுக்குறாரு. அந்த நேரம் அகத்திய மாமுனி அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து இறைவனை பற்றி எல்லாருக்குமே புரிய வைக்கிறாரு. மகாதர்ம சாஸ்தானா யார் அப்படின்றத ராஜசேகர மன்னனுக்கும் சரி அங்கே உள்ள எல்லாருக்குமே எடுத்துரைக்கிறாரு. மணிகண்டர் அந்த இடத்துலேருந்து புறப்புறாரு. ஸோ ராஜசேகரன் மன்னன் மணிகண்டரை வேண்டி நிற்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திலே இருந்து எங்கள் எல்லாருக்கும் ஒப்பற்ற சக்கரவர்த்தியாக நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. மணிகண்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சக்கரவர்த்தி அரியாசனம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் என்னோடய வில்லிருந்து ஒரு அம்பு விடுறேன், இந்த அம்பு வில்ற இடத்துல எனக்காக ஒரு கோவில் கட்டுங்க, அந்த கோவிலுக்கு என்னை வந்து நீங்கள் பார்க்க வாங்க, நிர்குணமாக என்னை வந்து தரிசிக்கும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு மணிகண்டர் சொல்கிறாரு. அதே மாதிரி தனக்கு எப்படி விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்றதையும் இறைவனே சொல்கிறாரு. என்னை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் கட்டாயமாக ஒரு மண்டல கால விரதம் இருந்து என்னை தரிசிக்கணும், இந்த ஒரு மண்டல காலத்தில் அவங்க தன்னோட ஐம்புலன்களையும் அடக்கியிருக்கணும், எட்டு வகையான எண்ணங்களையும் அடக்கியிருக்கணும், அதே மாதிரி தன்னோட முக்குணங்களையும் தவிர்த்து மெய்ஞானத்தை கடந்து ஞானமான என்னை வந்து அடையணும், ஸோ இதுதான் என்னை அடையக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு. நம்ம ஐயனோட விரத முறைகள் குறித்து டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், காட்டில் இருக்கும். ஸோ அந்த காட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக ஐயனோட விரத முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சபரிமலையோட க்ஷேத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் ராஜசேகரமுனனுக்கு இறைவனே வகுத்து சொல்கிறாரு. எரிமேலியில் வாபுனருக்கு ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வரக்கூடிய எந்த பக்தராக இருந்தாலும் சரி, எரிமேலி சென்று அவரை வணங்கி விட்டு தான் என்னை வந்து வணங்கணும் அப்படின்னு அவர் கட்டளையிடுறாரு. அதே மாதிரி தன்னோட ஆலயம் இருக்கக்கூடிய இடத்த சபரிமலை அப்படின்னு அழைக்கணும்னு சொல்கிறாரு. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இறைவனை பார்க்கறதுக்காக பல ஆண்டு காலமாக சபரி அப்படின்ற ஒரு பெண்மணி அந்த வனத்துக்குள்ளே தவம் செஞ்சிட்ருக்கிறார், நிர்குணமாக என்னை தரிசிப்பதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு. அதனால் அந்த மலையை சபரிமலை அப்படின்னும் அவங்க வாழ்ந்துட்டுருக்க இடத்த சபரி பீடம் அப்படின்னும் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் உத்தரவிடுறாரு. அதே மாதிரி என்னோட கோவில் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே லீலாவதி தாயாருக்கும் நீங்கள் ஒரு கோவில் கட்டணும், ஏன்னா லீலாவதி தாயார் மகிஷி அவதாரத்தில் இருக்கும்போது வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வரம், அனைத்து மக்களும் அவரை தேவியாக பூஜிக்கணும் அப்படின்றதான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸோ என்னோட ஆலயத்திற்கு பக்கத்திலேயே லீலாவதி தாயாருக்கும் ஒரு ஆலயம் நீங்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இறைவனோட ஆணைப்படி ராஜசேகரன் மன்னன் சபரிமலையில் இறைவனுக்கான கோவில் எழுப்புறாரு. இந்த கோவிலோட விக்கிரகத்தை அகத்தியரும் பரசுராமரும் சேர்ந்து முத முதலே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அகத்தியரும் பரசுராமரும் அப்படி பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கும்போது சபரிமலைக்கு எதிரில் உள்ள பொன்னம்பலம் மேட்டிலிருந்து ஒரு பெரிய ஜோதி சுரூபம் தெரியுது எல்லாருக்குமே. ஸோ ஐயனே அங்கே ஜோதி சுரூபமாக காட்சி கொடுக்குறாரு அப்படின்றதான் வரலாறு. ஸோ இப்போ வரைக்குமே ஐயன் அந்த குறிப்பிட்ட நாளில் எல்லாருக்கும் மகர சங்கராந்தி நட்சத்திரமாக வானத்தில் காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ 30 தேவர்களும் அந்த நேரம் ஐயனை தொழுது வணங்கி நின்றாங்க. இந்த புராண கால வரலாற்றுலேயும் பக்தரோட மனசில் இருக்கக்கூடிய சில தவறான கருத்துக்கள் இருக்குது, அதையும் நம்ம டீட்டெயிலாக என்னென்னு சொல்லிடலாம். ஸோ இருமுடி எடுத்துகிட்டு போகிறது என்ன நோக்கத்துக்காகன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்.
இந்த இருமுடி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஐயனுக்கான அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே முன்முடியிலையும் பின்முடியில் நமக்கு உணவுக்கு தேவையான பொருட்களும் கொண்டு போவாங்க. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், நம்ம கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சபரியாத்திரை பயணிச்சிட்ருக்குறோம். அப்படி சபரியாத்திரை முன்னாடி பயணிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. அப்போ சபரியாத்திரை போகணுனாலே கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாள் பயணம் பண்ணும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ அவங்க போக்குவரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே பின்முடியில் வச்சுருப்பாங்க. ஸோ முன்முடியில் ஐயனுக்கான அபிஷேகப் பொருளும் பின்முடியில் நமக்கான உணவுப் பொருளும் இருக்கும். அந்த ஒரு வழக்கத்தின் காரணமாக தான் நீங்கள் இருமுடி நினைக்கும் போது இப்போ கூட இருமுடியில் அரிசி போடுற பழக்கம் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. பட் ஆனால் அது எப்படி தவறாக சித்தரிக்கப்பட்டுருக்குன்னா, அந்த அரிசி போடுறதே வாய்க்கரிசி போடுறது அப்படின்ற மாதிரி தவறாக சித்தரிச்சிட்ருக்கிறாங்க. அது ரொம்ப 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 தவறானது, இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலும் கூட. ஸோ உங்களில் யாருக்குமே இது மாதிரியான தவறான ஒரு புரிதல் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், மஞ்சள் மாதா நம்மளோட நீலாவதி தாயார் வந்து சபரிமலை ஐயனை மனமுடிக்க வேண்டி காத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு புராணம் வந்துட்டுருக்கு. இந்த வரலாற்றுலேயே உங்களுக்கே தெரியும் நீலாவதி தாய் ஏன் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சிம்பிளாக இன்னொரு விஷயம் யோசிச்சுக்கலாம், மும்மூர்த்திகள் தான் நம்ம ஐயனோட தந்தை அப்படின்னா, மும்மூர்த்திகளோட தேவியர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட அம்சம்தான் நம்மளோட லீலாவதி தாயார். அப்போ அந்த லீலாவதி தாயார் என்ன வேணும், நம்ம ஐயனுக்கு அம்மா அப்படி தானே. ஸோ அன்னை மகன், ஸோ அந்த உறவு தான் ரெண்டு பேருக்கும், அதை நம்ம யாரும் தவறாக சித்தரிக்க வேண்டாம். இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மகர ஜோதி அன்னைக்கு மட்டும் ஐயன் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், குரு வந்து ஐயனை இந்த பாரதத்தோட சக்கரவர்த்தியாக நீ பல்லாண்டு காலம் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிருப்பார். அதே மாதிரி அவரோட தந்தையோட ஆசையும் என்னவாக இருக்கும்னா, நீ இந்த நாட்டோட சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்றதா இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பேரோட ஆசையும் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஐயன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ராஜ அலங்காரத்தில் அனைவருக்கும் காட்சி தருகிறார். ஸோ இதுதான் ஐயனோட புராண கால வரலாறு. இந்த வரலாற்றுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதாவது இருமுடி ஏன் எடுத்துகிட்டு போகிறோம், அழுதையில் கல் எடுத்து என் கல்லிடங்குன்றில் வைக்கிறோம் அப்படின்றது, ஏன் எரிமேலில் உள்ள பேட்டை சாஸ்தாவை நம்ம வணங்குறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சபரி பீடம்னா என்ன, சபரிமலைனா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மகர ஜோதி தரிசனம்னா என்ன, எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மஞ்சள் மாதா யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பாதி விஷயத்தில் தெளிவடைஞ்சிருப்பீங்க, மீதி உள்ள விஷயங்கள், அதாவது நம்ம ஏன் சரங்குத்தி எடுத்துகிட்டு போகிறோம், ஏன் பேட்டை தொழுறோம், ஏன் வாபர வழிபடுறோம், கருப்பண்ண சுவாமி கடத்தன சுவாமிலாம் யார், ஏன் சரங்குத்தி குத்துறோம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐயனோட இரண்டாவது அவதார வரலாறு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்.